மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்க நிறைய முறை சிறையெல்லாம் சென்று வந்திருக்கீங்க. அங்க வந்து எப்படி சார் மத ரீதியான எதுவும் பாரபட்சங்கள்லாம் பார்க்கப்படுதா சிறைச்சாலையில? தமிழர்கள் வந்து அங்கே வந்து உணர்றதுக்காக சிறைச்சல அடைக்கிறாங்க, இது சட்டம். ஆனால் சிறைக்குள்ள கிடக்கிற தவறுகளை யார் தட்டி கேட்கறது? நிச்சயமா மத ரீதியான பிரச்சனைகள் வந்து சிறைச்சாலைகளில் உண்டு. இது வந்து இந்து மதத்துக்கு விரோதமான செயலை புழல் ஜெயிலில் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய புழல் ஜெயில் டூவில் வந்து இது வந்து நடந்திருக்கு. இது வந்து இந்து விரோத போக்கை வந்து திமுக அரசாங்கம் ஆட்சி செய்து ஆட்சியில் வந்திருந்து இது போன்ற சம்பவங்கள் நாங்கள் பார்க்குறோம். 2017 நாங்கள் சிறைக்கு செல்லும் போதெல்லாம் இது போன்ற சம்பவங்கள்லாம் கிடையாது. 2017 சிறைக்கு குவாரண்டைனில் வந்து சிவன் சிலை இருந்தது, நாங்கள் பூஜைலாம் செய்தோம். சிவன் சிலை குவாரண்டைனில் இருந்த அதை நான் சொல்லி தான் எடுத்தாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்டயே சொல்கிறேன். இது வந்து இந்துக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி. நீங்கள் மணியை வந்து நாங்கள் கழுத்தில் போட்டு போகக்கூடாது, சிறையில் வந்து ரூல் இருக்குது, நீங்கள் அலோடு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போது ப்ரேயர் பண்ணுறதுக்கு மணியை உள்ளே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, பைபிள் உள்ளே அலோவ் பண்ணுறீங்க, தொழுகை நேரத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க, கஞ்சி குடியிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, அவங்க தொழுகை நேரத்துக்கு முடிஞ்ச பிறகு அவங்க உணவு வகையில் வந்து நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கிறீங்க. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்துக்களுக்கு மட்டும் காவி உடை கட்டி செல்வதற்கு அனுமதி இல்லை என்பது இது போன்ற விஷயங்கள் வந்து வரும் காலங்களில் இருக்கக்கூடாது. அதே சமயம் இந்துக்களுக்கும் சிறைக்குள் படுகொலை நடக்கின்றது, இந்து மத உணர்வுகளும் அங்கு மதிக்கப்படுவது கிடையாது. இது திமுக ஆட்சியில் நடக்கின்ற அநியாயம். ஒரு கோடி பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, அரசு இதில் இருக்கு, இதில் செவிசாய்க்கல என்பதெல்லாம் வந்து இது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கொடுங்கோலாட்சின்றது இதுதான். எங்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? மத்திய அரசு வந்து சிஎஸ்ஆர்த்தை கொண்டு வந்து மத ரீதியாக பிரச்சனையை கொண்டு வராங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ தமிழக அரசு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோயிலத்தில் இருக்க இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள்லாம் வெளியேற்றிட்டு நீங்கள் யாருக்கு நீங்கள் மறுக்குடியமைப்பு கொண்டு வர போகிறீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரத் இந்து முன்னணியின் மாநில தலைவர் திரு ஆர் டி பிரபுஜி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் நிறைய முறை சிறையெல்லாம் சென்று வந்திருக்கீங்க, அங்கே வந்து எப்படி சார் மத ரீதியான எதுவும் பாரபட்சங்கள்லாம் பார்க்கப்படுதா சிறைச்சாலையில்? நிச்சயமாக மத ரீதியான பிரச்சனைகள் வந்து சிறைச்சாலைகளில் உண்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக போன வாரம் வந்து மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போராடினோம், எங்களை வந்து பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சாங்க. அங்கே போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் வந்து சிறையில் போய் கருப்பு உடைகளுக்கு தான் வந்து அனுமதி கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நடைமுறையில் இருக்காது, நடைமுறையில் இருக்குது, அது வந்து கருப்பு உடைகளுக்கு அனுமதி கிடையாது, கருப்பு செருப்பு கூட உள்ளால பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் ஜெயிலுக்கு போனப்பெல்லாம் பார்க்குறோம், காவி உடைகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், என்ன காவி உடைகளுக்கு அனுமதியா? காவி உடைக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் இது எப்போ ஜீவோ பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. சார் இதெல்லாம் ஜீவோலாம் பாஸ் பண்ணிட்டாங்க, அது மாதிரி காவி உடைகளுக்கு மத ரீதியான விஷயங்கள்லாம் உள்ள ஜெயிலுக்குள்ளே எங்கேயுமே கிடையாது சார் சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் அது இந்து மதத்துக்கு மட்டும்தானா கேட்டேன், இல்லை இல்லை சார் எல்லா மதத்துக்கும் அது உண்டு, காவி உடைகளுக்கு அனுமதியே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் எங்களுடைய காவி விஷயம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் எங்கள் எதிர்க்கே ஒரு பெரியவர் இருக்கார். குவாரண்டைன் 1 தேதி வந்து 8 நாங்கள் சிறையில், 7 காலையில் விடியக்காலையில் நாங்கள் சிறையில் அடைக்கப்பட்டோம். 8 காலையில் அந்த கேமராலையும் பதிவாகிருக்கு, சிறைச்சாலை கேமராலையும் பதிவாகிருக்கு. குல்லா போட்டு தான் ஒருத்தர் இருக்கார். நாங்கள் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்டு ஒரு மதத்தை வந்து நாங்கள் பேசணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. பட் என்னுடைய உரிமைகள் நீங்கள் பறிக்கப்படும்போது அது எல்லா மதத்துக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் வரவேற்கிறேன். அப்போது நீங்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு நபர் குல்லா போட்டு உள்ளே அனுமதிக்கிறார் சொன்னால் அது மத அடையாளமாக இல்லைங்களா? நாங்கள் ஜெயலலிதா போய் கேட்டோம், இது என்ன மாதிரி நான் ஏன்னு கேட்டேன். சார் இது நீங்கள் இருக்க போது இன்னும் 3 தான் எது சார் பிரச்சனைலாம் பண்ணுறீங்க? அது எப்படி நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, இதை தவறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். நாங்கள் உள்ளே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லினா எங்களை எல்லாம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாங்க. இது வந்து நாங்கள் வந்து வெளியில் போய் நாங்கள் வந்து இதை புகாராக நாங்கள் கொடுப்போம், நாங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான செயல்களையும் நாங்கள் ஈடுபடுவோம். இது வந்து இந்து மதத்துக்கு விரோதமான செயலை புழல் ஜெயிலில் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய புழல் ஜெயில் டூவில் வந்து இது வந்து நடந்திருக்கு, இதை நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அங்கே நாங்கள் பதிவு செய்து தான் வந்திருக்கோம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜபம் செய்கிறதுக்கு மணி வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மணி அலோவ் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பைபிள் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. சில இஸ்லாம மதத்தை சார்ந்தவங்க தொழுகை நேரத்துக்கு இப்போ ரம்ஜான் நோன்புலாம் வந்து உள்ளே இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் ப்ரே பண்ணுறதுக்கும் இஸ்லாமியர்கள் பண்ணி கொடுக்க எல்லாம் செல்லியும் இருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் இருக்குது, குவாரண்டைன் 1 இருக்குது, 2, 3, 4, 5 நியூ பிளாக் இது மாதிரிலாம் இருக்குது. எல்லா பிளாக்லேயும் போயிட்டு இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரு கணக்கெடுப்பு செய்து அவர்கள் எல்லாம் வந்து 5
அஞ்சில் வந்து எல்லாருமே வந்து அடைக்கப்பட்டு அவர்களெல்லாம் சிறைக்குள்ளே மாற்றப்பட்டு இந்த ஒரு மாத காலத்திற்கு உள்ளேயே வந்து அவங்க தொழுகை நடத்துறதுலாம் கஞ்சி ஊற்றுறதுக்கு உணவு வகைகள்லாம் தயார் செய்கிறதுக்கெல்லாம் அரசு வந்து அந்த ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அது மத ரீதியான விஷயம் இல்லைங்களா? சிறைக்குள்ளே வந்து நீங்கள் இந்து மதத்துக்கு நீங்கள் வந்து எதுவும் அனுமதி இல்லைன்னு சொல்கிறீங்க, காவி உடைக்க அனுமதி இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போது இது மட்டும் நியாயமா? இது எந்த வகையில் நியாயம்? இது வந்து இந்து விரோத போக்கை வந்து திமுக அரசாங்கம் ஆட்சி செய்து ஆட்சியில் வந்திருந்து இது போன்ற சம்பவங்கள் நாங்கள் பார்க்குறோம். 2017 நாங்கள் சிறைக்கு செல்லும்போதெல்லாம் இது போன்ற சம்பவங்கள்லாம் கிடையாது. 2017 சிறைக்கு குவாரண்டைனில் வந்து சிவன் சிலை இருந்தது, நாங்கள் பூஜைலாம் செய்தோம். இப்போ விபதிப்பட்ட ஆட்சியத்துக்கே எங்கள் நண்பரை போயிட்டு விக்னேஷ்ன்ற ஒரு தம்பி வந்து ஜான்சன்ற ஒரு எஸ்ஐ அவர் பேச்சை கேட்டுட்டு எப்படி விபதியில் இவ்வளோ காலையில் பட்டரை அடிச்சுட்டு இருப்பியா, ஏன் அவள் திக்கா பண்ணி பட்டை அடிப்பேன், பட்டையில் திக்கால் அடிக்கூடாது ஜெயில் விடலாம், நான் நீங்கள் சீன் போட்டு சீன் கிரியேட் பண்ணி சுத்திரியா சொல்லிட்டு பட்டையை அழி நான் அடிக்க முடியாது சொன்னதுக்கு விக்னேஷ்ன்றவர் அந்த எஸ்ஐயை முன்னாடியே போட்டு அவரை போட்டு அடிச்சிருக்காரு. எந்த சிறைச்சாலையில்? புயல் சிறையில் நம்பர் 2 குவாரண்டைன் 1 அது. இதுக்கு சாட்சியாக அவர் வந்து அவருடைய ஷர்ட்டில் வந்து கேமரா இருக்குது, அதுலேயும் பதிவாயிருக்கு. நாங்கள் புகார் கொடுக்கணும் அவர் மேலே சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு ஒரு பேப்பர் கூட வந்து அவங்க தரல, ஜெயிலரை சந்திக்கணும்னு சொன்னோம், ஜெயிலில் சந்திக்கிறதுக்கும் ஜான்சன் எஸ்ஐ அனுமதி தரலை. இது போன்ற சம்பவங்கள் அடக்குமுறைகள்லாம் சிறைச்சாலைகளில் இருக்குது. மனிதநேயங்கள் வந்து அங்கே சரியான முறையில் வந்து பாதுகாப்பு. யார் ஜான்சன்றவரா? இல்லை, விக்னேஷ்ன்ற ஒரு காவலர். ஓ, அப்போ ஜான்சன் எஸ்ஐயும் கூட தான் இருக்கார். இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்டு அதிகம் நாங்கள் வந்து இப்போ அப்போ ஜெயிலிட்டு போய் நாங்கள் முறையிட்ட பிறகு அது தவறுதான் சொல்லி அவர் அங்கேருந்து மாற்றினாங்க. இருந்தாலும் நாங்கள் புகார் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த புகார் வந்து அவங்க ஏற்றுக்கலை. இது போன்ற சம்பவங்கள் சிறைக்குள்ளே இருக்குது. கேமராவில் எல்லாமே பதிவாகி தான் இருக்குது. நாங்கள் வரவும் போகிறோம், எல்லாமே கேமரா சிறைச்சாலை கேமராவில் இருக்குது. இது போன்ற சம்பவங்களும் சிறைச்சாலையில் அரங்கேற்றிட்டு தான் இருக்குது. இது வந்து இந்துக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி, இந்துக்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி. நீங்கள் மணியை வந்து நாங்கள் கழுத்தில் போட்டு போகக்கூடாது, சிறையில் வந்து ரூல் இருக்குது, நீங்கள் அலோடு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போது ப்ரேயர் பண்ணுறதுக்கு மணியை உள்ள நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, பைபிள் உள்ள அலோவ் பண்ணுறீங்க, தொழுகை நடத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க, கஞ்சி குடியிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, அவங்க தொழுகை நடத்து முடிஞ்ச பிறகு அவங்க உணவு வகையில் வந்து நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கிறீங்க. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்துக்களுக்கு மட்டும் காவி உடை கட்டி செல்வதற்கு அனுமதி இல்லை என்பது புதிதாக நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து இது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எத்தனையோ முறை வந்து சிறைக்கு வந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மறியல்கள், பொதுக்கூட்டங்கள் பேசியதாக போன்ற வழக்குகள் மூலமாக சிறைச்சாலைக்கு நாங்கள் சென்று இருக்கின்றோம். இதுவரை இது போன்ற சம்பவங்கள் நடந்தது இல்லை. ஆனால் இப்பொழுது இது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பது இந்துக்களில் இந்து இயக்கங்கள் மட்டுமல்ல, இந்துக்களுக்கு நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு அநீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சேனல் 5 மூலமாக அரசு இதை வந்து கவனம் கொண்டு சிறைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சிறைச்சாலைகளில் பார்த்தீங்கன்னா உணவு முறை தயார் பண்ணுறாங்க, பிசிபின்னு சொல்லி சொல்லுவாங்க உணவு. அது பார்த்தீங்கன்னா கொல்லையோ கொல்லை லாபம் அடிக்கிறாங்க. இப்போ தவறு செய்தவங்க, ஊழல் செய்தவங்க, திருடினவங்க, கொலை செய்தவங்கலாம் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. தவறு வந்து அங்கே வந்து உணர்றதுக்காக சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க, இது சட்டம். ஆனால் சிறைக்குள்ளே நடக்கிற தவறுகளை யார் தட்டி கேட்கறது? சாப்பாடுங்க, ஒயிட் சாப்பாடு வெறும் சாப்பாடு 200 ரூபா, இல்லை 200 ரூபா சாப்பாடு, வடை 4 வடை 50 ரூபா சின்னதாக இருக்கும். அந்த வடை பார்த்தீங்கன்னா 2 ரூபா 1 ரூபா பில்ல சைஸ் தான் இருக்கும் வடை. 100 ரூபாய்க்கு 8 வடை, ரசம் 100 ரூபா, பிரியாணி 350 ரூபா, 3 பூரி ஸ்டார் ஓட்டோ ரேட் இருக்காது, 250 ரூபா 3 பூரி, சின்ன பிளாஸ்டிக் கிளாஸ் 10 ரூபா கிளாஸு 100 ரூபா, தட்டு 150 ரூபா, 30 ரூபா ஜெக்கு வந்து 300 ரூபா, 10 ரூபா சோப்பு 50 ரூபா, மாப்பு 800 ரூபா, செருப்பு உள்ள பிசிபி அலோடு இல்லைன்னு சொல்றாங்க, பிடி அலோடு இல்லைன்னு சொல்றாங்க, பிடி 250 ரூபாய்ந்து 300 ரூபாய்க்கு உள்ள விற்கிறாங்க, உள்ள பீடியை விற்கிறாங்க. ஆமாம், விற்கிறாங்க. அதுக்கப்புறம் செருப்பு உள்ள அலோடு இல்லைன்னு சொல்றீங்க, 200 ரூபாய் செருப்பு 800 ரூபா, 300 ரூபாய் செருப்பு 1200 ரூபா, குளிக்கிறதுக்கு பக்கெட் வேணும், ஜெக்கு வேணும், ஒரு ஜெக்கு 250 ரூபா, பக்கெட்டு 800 ரூபா, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? ஆட்டுக்கறி பிரியாணி வேணும்னா 900 ரூபா, இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சு நடக்குது? விலைப்பட்டியல் அரசு வந்து இதில் தெரிஞ்சு நடக்குதா, இல்லை ஜெயிலருக்கு வந்து தெரியுதா? ஜெயிலர்கிட்ட நாங்கள் புகார் கொடுக்குறோன்னு சொன்னால் முழுமையாக வந்து அவங்க அதை மறுக்கிறாங்க. இந்த புகார் யார்கிட்ட கொடுத்தீங்க நீங்கள்? எங்களை அனுமதிக்கவே இல்லை. ஜான்சன் எஸ்ஐ வந்து ஜெயிலரை பார்க்கறதுக்கு துளி கூட அனுமதிக்கவே இல்லை, அனுமதி தரவே இல்லை. அவர் கேட்டால் ஜெயிலர் லீவு, அவர் அங்கே போயிட்டாரு, இங்கே இல்லை, இதே தான். அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏன் எங்களை முழுமையாக அனுமதி தரலன்னு சொன்னால், அவர் விசாரித்த போது தான் எங்களுக்கே தெரியுது, அவர் ஒரு ஃபாதர் யாராக இருக்கார், ஊழியம் பண்ணுறார். ஜான்சன் எஸ்ஐ வந்து ஊழியம் பண்ணுறார், எங்களையே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாத அவர் இன்னொரு தகவலும் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவன் சிலை குவாண்டி இருந்த, அதை நான் சொல்லி தான் எடுத்தாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்டே சொல்கிறேன். இதற்கு முன்ன வழிபாடு இருந்திருக்கு சிவன் சிலை? ஆமாம், இருந்தது. நாங்களே அபிஷேகம் பண்ணியிருக்கோம் சிவனுக்கு உள்ளே, நாங்கள் கோவிலுக்கு கோவிலில் உள்ள அபிஷேகம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வேலூர் ஜில்லா விநாயகர் கோவில் இருக்குது,
சென்ட்ரல் ஜெயிலே கோயில் இருந்ததுங்க. இப்போ சுற்றி பார்க்க போகிறத தெரியும் என்ன காரணம், அதை எடுத்ததுக்கு என்ன காரணம் கேட்டால் மத ரீதியான விஷயங்கள் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அது இந்து மதத்துக்கு மட்டும்தான் மத ரீதியான விஷயங்கள் வந்து இருக்குது, மாற்று மதத்தில் எல்லாரும் மத ரீதியாக அங்கே வந்து உள்ள எல்லா விஷயங்களும் தொழுகிறது இஸ்லாமியர் இது பண்ண எல்லாம் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏ டு செட் இருக்குது. அது சாட்சியே நான் தான், ஜெயிலுக்கு போன நாங்கள் தான் சாட்சி, வேறு யாரும் சாட்சி தேவையில்லை. அது மட்டும் இல்லை, காபியோட உள்ளே வந்து அனுமதி தரல, ஜெயிலில் வந்து கேமரா இருக்குது, கேமரா வந்து ஆய்வு செய்யலாம், உணவு விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்களாம் உள்ள உணவு விற்கிறாங்க, அதெல்லாம் நோட்டு வந்து பெரிய நோட்டு வச்சுருக்காங்க, அதில் கணக்கு எழுதுறாங்க. இப்போ 3000 ரூபா போகிறோன்னா மூணு வேலைக்கு ஒரு வேலையே 1200 ரூபா செலவாயிருதுங்க. இதில் எந்த வகையில் சரியான உணவு அரசு கொடுத்துருந்தா ஏன் வந்து ஜெயிலுக்கு போகிற காசு குத்தியாக உள்ளே வாங்கணும், செருப்பு முன்ன உள்ளே அலோடு இருந்தது இப்போ அலோடு இல்லை, செருப்பு உள்ளே எப்படி விற்கிறீங்க, எப்படி இதெல்லாம் அதிக ரேட்டுக்கு, இது வந்து ஒரு ஜெயிலுக்கு தெரியாதுங்களா, ஜெயிலுக்கு தெரியாமல் நடந்ததுன்னா ஜெயில் உள்ள இருந்தால் ஜெயிலில் தான் பொறுப்பு, ஜெயில் சூப்பரண்ட் தான் பொறுப்பு. இவ்வளோ பெரிய ஊழல் விஷயம் உள்ளே நடக்குது, இது வந்து அரசு வந்து கவனத்துக்கு கொண்டு போகணும். இது உங்கள் சேனல் வழியாக தான் இதை வந்து அரசு கொண்டு போகணும், இது நாங்கள் புகாராக கொடுக்க தான் போகிறோம். இந்த வருமானம்லாம் இப்போ யாருக்கு சார் போயிட்டு இருக்கு? இப்போ உள்ளே வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கிங்க, அதாவது 2 மாதத்துக்கு வந்து ஒரு காவலர் வந்து அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களாம், அந்த காவலர்களே எடுக்கிறாங்களா? ஆமாம், காவலர்களே உள்ளே வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அது வந்து Block 1 ஒரு காவலர், Block 2 ஒரு காவலர், Block 3 ஒரு காவலர், அந்தந்த பிசிபி சாப்பாடு அங்கங்கே விற்கிறவங்களுக்கு அந்தந்த தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க கான்ட்ராக்ட் எவ்வளோ குட்டி எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதில் வந்து அவங்க அந்த லாபம் அவங்க தான் பெறுறாங்க, அரசுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒரு அமௌண்ட் போயிடுது, இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே நாங்கள் ஆர்டிஐ போட்டு எல்லா தகவலும் நாங்கள் சேகரிக்க தான் போகிறோம். ஜெயிலர்கிட்ட தமிழக சிறைத்துறை டிஜிபியை சந்தித்து நாங்கள் இது வந்து புகாராக நாங்கள் கொடுக்க தான் போகிறோம், அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்த தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் இது போன்ற விஷயங்கள் வந்து வர காலங்களில் இருக்கக்கூடாது. அதே சமயம் சிறைகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10 பேர் அடைக்கக்கூடிய இடத்துல 20 பேர் அடைக்கிறாங்க, அதில் வந்து நைட்டில் ஒரு டாய்லெட் தான் இருக்குது. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா நைட்டில் தண்ணி வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது, நேரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் விடுறாங்க. உள்ள ஜெயிலு உள்ள குழா இருக்குது, குழா தண்ணி வர்றது கிடையாது. ஜெயிலுக்குள்ளே வந்து எல்லோரும் குளிக்கிற மாதிரி ஒரு செல் மாதிரி ஒரு தனியாக ஒரு செல் இருக்குது. அந்த செல்லில் பார்த்திங்கன்னா இயற்கை உபரிகள் கழிக்கும் கழிப்பிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கதுவும் கிடையாது, எல்லாம் கதுவும் உடஞ்சிருக்கு. எல்லோரும் பக்கெட்டு மறைச்சி வச்சுட்டு தான் வந்து இயற்கை உபரிகளை வந்து கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் அங்கே வந்து ஜெயிலில் வந்து 3 சிறைச்சாலை உள்ளே இருக்கக்கூடிய 3 Block 3 வந்து இது போன்ற சம்பவங்கள் இருக்குது. இது போன்ற விஷயங்கள்லாம் மனித உரிமை மீறலாக வந்து பாரத் இந்து மணி பார்க்கிறது. சிறைச்சாலைக்குள் மிக மனித உரிமை மீறல்களும் அதிகமாக வந்து நடக்குது. ஒரு விஷயங்களை வந்து அதிகாரிகள் வந்து செய்யக்கூடிய தவறுகள், உள்ளே இருக்க தவறுகள், உயர் அதிகாரிகளிடம் ஒரு கைதி வந்து அதை வந்து புகாராக தெரிவிக்க போனால் கூட அவங்க புகார் தெரிவிக்க விடுறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய காவலர்களே அவங்க வந்து அவங்களை கூப்பிட்டு அடித்து மிரட்டி உள்ளே திருத்தி விட்டுறாங்க. உயர் அதிகாரிகளுக்கும் அந்த புகார் சந்திக்கணும் அப்படின்னாலே அடிக்கிறாங்களா? அடிக்கிறாங்க. சந்திக்க ஏன் சந்திக்கிறான், நீ பெரிய என்ன ரவுடிசம் பண்ணி புரியுதுன்னு பண்ணுறேன், உன்னால போய் உள்ள சந்திக்கணும்னு சொல்லி அவங்களை போட்டு அடிக்கிறாங்க. அவன் ரவுடிசம் பண்ணுறான், அதுதான் ஜெயிலுக்கு வந்துடும், அந்த அவன் அனுபவிக்க போகிறான். ஆனால் நீங்கள் செய்கிற தவிர யார் சொல்லிட்டு சொல்கிறது, நீ அவங்கள ரவுடிசம் பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் அடிக்கிறதுக்கு உரிமை கொடுத்தாங்க, உள்ளே தவறு பண்ணுறது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க, நீங்கள் எப்படி ஒரு பூரியை வந்து 200 ரூபா எப்படி விற்கலாம், இதெல்லாம் வந்து உயர் அதிகாரிகிட்ட வந்து ஒருத்தருக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்கக்கூடாதுங்களா? இது ஜனநாயக நாடு தானே, அப்போ நீங்கள் செய்கிற தவிர யார் இல்லை சொல்லுவாங்க? இது போன்ற சம்பவங்கள்லாம் சொல்லவும் உள்ள வந்து முடியல, மனித உரிமை மீறல்கள் பெரும்பாலும் நடக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிறைச்சாலையில் இருந்த நாங்கள் 5 நாளில் எல்லா விஷயங்களும் நாங்கள் கேதர் பண்ணிட்டு தான் இருந்தோம், மத ரீதியான விஷயங்களும் கேதர் பண்ணிட்டு தான் இருந்தோம். இது போன்ற சம்பவங்கள் வந்து சிறைச்சாலையில் வந்து நடக்குது. புழல் சிறையில் நடந்தது, புழல் சிறையில் 2 சிறை, 1 வந்து சிறை தண்டனைகள் கைதிகள், 2 வந்து விசாரணை கைதிகள். விசாரணை கைதிகள் சிறையில் இது எல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா 2017 நாங்கள் சிறைக்கு செல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நியாயமான ரெட்டி பிசிபி ஒரு கரண்டி வந்து பொங்கல் வந்து 10 ரூபா, ஒரு முட்டை 10 ரூபா, டீ 10 ரூபா, இல்லை டோக்கன் சிஸ்டம் மாதிரி இருந்தது. வெளில வந்து மனுவாக பார்க்க வரவங்க ஒரு டோக்கன் போட்டுருவாங்க, அந்த டோக்கன்ன்ற மாதிரி நம்ம காசு வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளே கொடுக்க க்ரீன் கலர் பேப்பரில் மட்டும் 3000 ரூபா அப்படின்னு கொடுத்துட்றாங்க. எவ்வளோ காசு எது வாங்கணும், என்ன வாங்கணும், எவ்வளோ நம்ம கொடுக்கணும், எதுவுமே வந்து அங்கே வந்து வழிமுறைகள் வந்து கிடையவே கிடையாது, அட்டவணைகளும் கிடையாது. இதுதான் ரேட்டுன்னு ஃபிக்ஸடும் எதுவும் கிடையவே கிடையாது. யார் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரேட்டு. கைதிகள் தான் வந்து உள்ளே வந்து டாய்லெட் கிளீனிங் பண்ணுறாங்க, வண்டி தள்ளுறாங்க, பெருக்கிறாங்க, எல்லாமே கைதிகள் தான் அந்த விஷயங்களும் செய்கிறாங்க. தண்டனை படுறது அது செய்கிறாங்கன்னு ஒரு பக்கத்தில் வந்து நம்ம சொன்னாலும் கூட நீதிமன்றம் வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து அதை பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிறைக்குள்ளேயே வந்து பெருசாக ரவுடிசம் பண்ணுறவங்களாம் தாதாபுல் தான் உள்ளே உட்காந்துட்டுருக்காங்க. சரிங்களா, அப்பாவியாக வந்து ஒரு சில பேர் வந்து திடீர்னு வந்து கூட அமைப்பு வந்து கேடா முடியுன்ற மாதிரி ஒரு சில பேரோட சேர்றாங்க. அந்த அப்பாவிகள் தான் இன்னைக்கு சிறை சாலைகளில் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, பெருக்கிறது, இது போன்ற சம்பவங்கள்லாம் ஈடுபடுத்துகிறாங்க, ஈடுபட வைக்கிறாங்க. இதுவும் வந்து மனித உரிமை மீறல்கள் தான்.
இது போன்ற சம்பவங்கள்லாம் அரசு செவிசாய்த்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது போன்ற உணவு வகைகள் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டாக விற்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். போகும்போது அது நம்ம முறையாக அது போகும்போது தான் நமக்கு தெரியும். சிறைக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வராது என்னும் காரணத்தினால் தான் சிறைத்துறை அதிகாரிகள் வந்து தவறு பண்ணுறாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது ஜனநாயக படுகொலை. அதே சமயம் இந்துக்களுக்கும் சிறைக்குள் படுகொலை நடக்கின்றது. இந்து மத உணர்வுகளும் அங்கு மதிக்கப்படுவது கிடையாது. இது திமுக ஆட்சியில் நடக்கின்ற அநியாயம் என்று எங்களுடைய குற்றச்சாட்டாக நாங்கள் வைக்கிறோம். இப்போது தமிழக இந்து அறநிலையத்துறையிலிருந்து இப்போ இந்த கோயில் நிலங்களை வசிக்கிறவங்களுக்கெல்லாம் வாடகை அமௌண்ட் வரி நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த வரிலாம் வந்து கரெக்டாக நிர்ணயம் பண்ணுறாங்களா, கரெக்டாக வசூல் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை சார், இது வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 2004 இந்த வாடகை உயர்வெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் பல கட்ட போராட்டம் 20 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோயில் நிலத்தில் குடியிருப்பவர்கள் வந்து இது வந்து வாடகைலாம் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு அப்போது வந்து இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. வாடகை நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க கோவில் நிலத்தை வச்சு ஏமாத்துறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோவில் நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வாடகை வானளவிய வாடகை. அதாவது கமர்ஷியல்னால் இப்போது அண்ணாநகர் ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க, அண்ணாநகரில் ஒரு கமர்ஷியல்னால் அது தகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வாடகையை வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொன்னால் வாடகை 30,000-50,000 ரூபாய்க்கு வாடகை விடுவாங்க. ஒரு 4 கடை வச்சுருப்பாங்க, 1.5 லட்சம் ரூபாய் வாடகை வரும். அவங்களுக்கு நீங்கள் 30,000 ரூபாய் வாடகை போடலாம், அவங்க வந்து 30,000 ரூபாய் கோயிலுக்கு கட்டுவாங்க. அதே வாடகையை குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் 30,000 ரூபாய் வாடகை போடுறீங்க. வியாபாரம் பண்ணக்கூடிய அதே இதை வந்து ஆமாம் கமர்ஷியல் சுட்டு ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கும் அதே வாடகையை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க. அவர் நிர்ணயம் செய்யும்போது அந்த வாடகையை அந்த மக்களால் எப்படி கட்ட முடியும்? அதில் அரியர்ஸ் தொகை வேறு போடுறீங்க. எவ்வளோ போடுறீங்கன்னு சொன்னால் 30 லட்சம் கட்டணும், 40 லட்சம் கட்டணும்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து திமுக அரசாங்கம் வந்து ஐயா இறையன்பு அவர்கள் வந்து இருந்தார் இல்லைங்களா, அவர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு அமைச்சு தலைமைச் செயலாளர் இவர்கள் இறையன்பு அவர்கள் மூலமாக இந்த வாடகை உயர்வையெல்லாம் விசாரித்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து அதெல்லாம் மாற்றி நம்ம வந்து வாடகையெல்லாம் குறைப்போம், தரம் வாரியாக நம்ம பிரிப்போம், பகுதி வாரியாக நம்ம பிரிப்போம்லாம் சொல்லி முதல்வர் அவர்கள் சட்டசபையில் கூட பேசுனாங்க. ஆனால் இன்று வரைக்கும் 3 ஆண்டுகள் வந்து நிறைவு ஆக போகுது. பட் இருந்தாலும் இதுக்கு வரைக்கும் அந்த போல சம்பவங்கள் எதுவும் நடைபெறவே இல்லை. நேற்று வரைக்கும் போராட்டம் தான். இது வந்து வாடகை உயர்வால் கோவிலத்தில் குடியிருக்கும் அப்பாவி ஏழை மக்கள் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அரசு அதில் செவி சாய்க்கவில்லை. இப்போ நீதிமன்றத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொல்கிறாங்கன்னா 113 ரூபா வாடகை கட்டல, நீங்கள் வந்து 200 ரூபா வாடகை கட்டல அப்படின்னு தான் சொல்லி HRMC-லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை அது கிடையாது. இவங்க வந்து பழைய வாடகை உள்ளே எதுவுமே வைக்கிறாங்க. ஆனால் வாங்குகிற புது வாடகை எவ்வளோ கேட்டிங்கன்னா 27,000-30,000 போடுறாங்க. அது ஆதாரமாக எங்கள்கிட்ட வந்து பேப்பர்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. இந்த முறையை வந்து அரசு வந்து சரியான முறையில் விசாரித்து ஏழை எளிய மக்களுக்கு நியாயமான முறையில் வாடகைகளை நிர்ணயம் செய்யணும். அதே சமயம் கிராம நத்தத்தில் உள்ள இடங்கள் சரியான முறையில் வந்து வரி வசூல் செய்யப்படலையா? செய்யப்படலை. அப்படின்னா எப்படி சார் வாடகை கட்ட முடியும்? எங்கே போவாங்க? 30,000 சம்பாதிக்க காசு உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துறது? தமிழகம் முழுவதும் 1 கோடி பேர் மேலே வந்து கோயிலுக்கு குடியிருப்பவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே தமிழகம் முழுவதும் 1 கோடி பேர் மேலே இருக்காங்க. இவங்களாம் ஓட்டு மாற்றி போட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? மாற்றி போட்டால் என்ன பண்ணுவாங்க? 20 ஆண்டுகளை பிரச்சனை இது. இன்றைக்கு வரைக்கும் மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. 1 கோடி பேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அரசு இதில் வரைக்கும் இதில் செவி சாய்க்கலை என்பதெல்லாம் வந்து இது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கொடுங்கோலாச்சுன்றது இதுதான். மக்கள் பிரச்சனைக்காக தான் அரசு வந்து செவி சாய்க்கணுமே தவிர நீங்கள் வந்துட்டு அரசியல் செய்வதற்காக வந்து ஆட்சிக்கு வந்து அமரலை. மக்களுடைய பிரச்சனை நீங்கள் தீர்க்கணும். அதுக்கு உண்டான குழு அமைச்சிங்க. அந்த குழு என்ன ஆச்சு, எங்கே போய் விசாரித்தாங்க, எந்த பகுதியில் விசாரித்தாங்க, எவ்வளோ வாடகை போட்டிருக்காங்க, ஏன் இந்த இடத்துல ஒரே இடத்துல ஏன் ஒரே மாதிரி வாடகை உயர்வுகள் இருக்கின்றது போன்ற கேள்விகள்லாம் அரசு வந்து கேட்கணும். அமைச்சர் இருக்கார், அமைச்சர் சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகளை இதெல்லாம் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க கேட்கணும். நீங்கள் கேள்வி கேட்கலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நெக்ஸ்ட் சட்டசபை தேர்தலெலாம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் சந்திப்பீங்க. மக்கள்லாம் விரைவு தேனா ஓட்டு மாற்றி தான் போடுவாங்க. உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு தான் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. இன்னி வரைக்கும் நீ நல்லதே பண்ணலையே. அது மட்டும் இல்லை, கோவில் இடமே இல்லாத சேப்பாக்கம் கருகாத்தம்மன் கோவில் இருக்குது, ஐனாவரத்தில் ஒரு கோவில் நிலம் இருக்குது, சூளை அங்காளம்மன் கோவில் பிரச்சனை இருக்குது, வண்ணாரப்பேட்டையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமத்தும் நத்தம் பொறும்போக்கு இடம், ரைத்துவாரி இடம்.
இந்த இடம்லாம் கோவிலுக்கே சொந்தம் இல்லாத இடம். இது போன்ற தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்லாம் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் நீங்கள் வந்து வாடகை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. கோவில் சொந்தமில்லாத சொந்தமில்லாதே நீங்கள் கோவிலுக்கு சொந்தம் சொல்லி வாடகை கட்டுன்னு சொல்கிறீங்க. கட்டாததுக்கு நீங்கள் சீல் வைக்கிறீங்க, நீதிமன்றம் உத்தரவிட நீதிமன்றத்துக்கு தவறான தகவலை கொண்டு போகிறீங்க, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து தான் செய்வாங்க. புரியுதுங்களா? நீங்கள் அதுவும் தவறு தான். அப்போது நீங்கள் வந்து எதுவும் குழுலாம் வரலையா, இது கோவில் இடமா இல்லையான்னு பார்க்குறதுக்கெலாம் அப்படிலாம் எதுவும் பண்ணலையா? யார் சார்? இப்போ நீதிமன்றத்துலேருந்து உங்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்கேருந்து குழு அனுப்புவாங்களே, இது கோயில் இடம் தானா இல்லையான்னு பார்க்க. ஆ, அதுதான் அதான் என்ன கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்துக்கு நீதிமன்றமும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கான்னு சொல்லி கோவில் இடத்தை பற்றி கேட்டால் வாடகை கட்டினீங்க, அதனால் வந்து கோவில் இடம் தான், வாடகை 20 வருஷம் கட்டிங்களே, அப்போ கோயில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நீதிமன்றமும் சொல்லிடுறாங்க. அதாவது நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து எஜுகேஷன்ஸ் நிறைய பேர் நல்லா இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அதை வாடகை வாடகை கட்டி தான் அப்படிலாம் நன்கொலையாக கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லி அங்காளம்மன் கோவில் இடம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து கோவிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நன்கொலையாக கொடுத்தோம். கோவிலை நாங்கள் தான் வழி நடத்துகிறோம். 1963 HRMC உள்ளே வராங்க. அதுக்கு முன்பெலாம் அந்த கோவிலை யார் பாதுகாத்துட்டா, அந்த பகுதியை யார் பாதுகாத்தா, காடு மேடு அந்ததெல்லாம் நாங்கள் உருவாக்கணும், எங்கள் முன்னோர்கள் உருவாக்குறாங்க. இன்றைக்கி வந்து திடீர்னு நீங்கள் கோயில் இடம் சொல்கிறீங்க, கோயில் இடம் சொல்லிட்டு 25,000-30,000 வாடகை போடுறீங்க. நாங்கள் கேட்குறோம், உங்கள்கிட்ட எவிடென்ஸ் ஆதார் இருந்து காட்டுங்கன்றாங்க. காமிங்க, நியாயமான வாடகை போடுங்க, கட்ட தயாராக இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு இடத்துல வந்து கோயில் இடம் சொல்லிவிட்டு எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சுமையை சுமக்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? மக்களுக்காக தானே ஆட்சி, மக்களுக்காக தானே நாடு, எங்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வகையில் நியாயம்? மத்திய அரசு வந்து சிஎஸ்ஆர்த்தை கொண்டு வந்து மத ரீதியாக பிரச்சனையை கொண்டு வராங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ தமிழக அரசு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோவில் இடத்துல இருக்க இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள்லாம் வெளியேற்றிட்டு நீங்கள் யாருக்கு நீங்கள் மறுக்குடியமைப்பு கொண்டு வர போகிறீங்க? யாருக்கு இந்த இடத்துல வந்து எடுத்து கொடுக்க போகிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி 5 தலைமுறையாக இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இல்லாத உரிமை நீங்கள் வந்து மற்றவங்க யாருக்கு கொடுக்க போகிறீங்க? இந்த ஏழைகிட்ட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இடத்த பெருச்சிட்டிங்கன்னா அப்போ அவங்க வாழ்வாதாரம் பாதிக்காதுங்களா? அரசு இதில் சரி செய்ய வேண்டாமா? இதனால் கோவில்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரியான முறையில் அரசு கையாளவில்லை என்று சொன்னால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சரிவை திமுக நிச்சயமாக சந்திக்கும். இது எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. ஓகே சார், இப்போது இந்து அறநிலையத்துறைன்றது அடுத்தடுத்த நிறைய கோயில்களை கைவசப்படுத்திட்டே வர்றாங்க, இந்த கையகப்படுத்துகிற முறை கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? தவறு தான். ஏன், கவர்மெண்ட் தானே எடுத்துக்கிறாங்க. எடுத்து கவர்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சரியான முறையில் அவங்க ட்ரஸ்ட்டி அங்கங்கே இருக்காங்க சார், அவங்க நல்லதாக கோவில் திருவிழா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் ஒரு உண்டியல் காசு சேர்த்து மத துறையை தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க. கோவிலோட வளர்ச்சிக்கு வந்து இந்து சமயம் தொழிலாம் வந்து எதுவும் பயன்படுத்தலை. கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டோனர்ஸ் வச்சு தான் கும்பாபிஷேகம் நடக்குது. HRMC எவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டா கணக்கு இருக்காது. புரியுதுங்களா? அதனால் வந்து ஒரு சில கோவிலில் இருக்கிற கோவிலில் அவங்க பாதுகாத்து அது வந்தாலே போதும். கோவில் கும்பாபிஷேகம் கட்டணும், இருக்கிற கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிங்க, பாழடைஞ்ச செதில் மணிஞ்ச ராஜாங்க காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களுக்கு நீங்கள் என்ன இது வரைக்கும் வந்து கட்டுமான பணிகள் செய்திருக்கீங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க? இருக்கிற டோனர்ஸு அந்தந்த கோவிலை வந்து புதுப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ண தயாராக இருக்காங்க. அரசே தலையிலனாலும் அந்த பகுதியோட மக்கள் அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ண தான் போகிறாங்க. அது அரசு தேவையில்லை, பகுதியோட மக்களே செஞ்சிருவாங்க. செதில் மணிந்த ஆலயங்கள் எத்தனை இருக்குது? சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது? ராஜராஜ சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள்லாம் இன்றைக்கி செதில் மணிந்தது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யணும். இங்கே வர இந்த கோயிலில் வரக்கூடிய உண்டியல் வருமானங்கள்லாம் அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, பழமையை பாதுகாத்துங்க, பழமையை பாதுகாத்து அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுங்கள். அதுதான் வந்து புனரமைப்பு விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிற கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அதை விளம்பரத்துறதுனால அரசுக்கு நாட்டு மக்களுக்கு அது எந்த பலனும் கிடையாது. இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் மத்திய அரசு கடுமையான சட்டங்களை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் நீங்கள் மாநில உரிமை பறிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியான முறையில் இங்கே வந்து ஆட்சி செஞ்சீங்கன்னா மத்திய அரசு ஏன் தலையிட போகிறாங்க? அதனால் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள்லாம் மக்களோட நலனுக்காக தான். அதனால் வந்துட்டு மாநில உரிமை பறிக்கப்படுதுன்னா பறிக்கப்படட்டும், தப்புலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் தவறு செய்வீங்க, அரசு வேடிக்கை பார்க்கணுமா என்ன? நீங்கள் உங்களை அப்போ நீங்கள் செய்கிற தவிர எந்த அதிகாரத்தை கொண்டு கேள்வி கேட்குறது? அதான் மத்திய அரசு வந்து கொண்டு வர திட்டங்கள்லாம் இது போன்ற விஷயங்கள் பாமர மக்களை பாதிக்குது சார். பாமர மக்களை பாதிக்கப்படையும் போது மக்கள் வந்து விரக்தி தான் அடைவாங்க. மத்திய அரசுக்கு கொடுங்கோல் ஆட்சி கொண்டு வரல, கொடுங்கோல் ஆட்சி நீங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட நீங்கள் பேட்டி கேளுங்க, எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் என்ன நேரத்தில் தவறு நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அரசு வந்து சரியான முறையில் செயல்பட்டிருந்தால் மக்களாட்சி வந்து தொடர்ந்து நீங்கள் எங்கேயும் போய் விளம்பரம் தேட வேண்டியதில்லை, மேடை போட்டு பேச வேண்டியதில்லை, நீங்கள் படுத்துட்டே ஓட்டு வாங்கிடலாம். அதனால சிறப்பான முறையில் வந்து இங்கே வந்து ஆட்சி ஆளலை. இதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி வணக்கம்.